எங்க வீட்டுல ஒரு ஃபீமேல் ஃபிளவரான் ஃபிஷ் இருக்கு. அது இப்ப முட்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா அது கூட மேல் ஃபிஷ் இல்ல. அது எப்படி ஒரு ஃபிஷ்ஷால மேல் இல்லாம முட்டை போட முடியும்? ஃபிஷஸோட பிரீடிங் டைப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, கருவடைதல். இந்த இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாலிஃபிஷ். இந்த மாலிஃபிஷுக்கு வயிற்றுலயே முட்டை உருவாகிடும். ஒரு மேல் வந்து அதை முட்டை ஊட்டுறதுக்கு முன்னாடியே ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற முட்டை வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் வளர்ந்து லைவா வெளியே வரும். இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு பேரு லைவ் பியரர்ஸ். இது மாலிஸ் மட்டும் இல்ல, கப்பி ஃபிஷ் கூட லைவ் பியரர்ஸ் தான். இன்னொரு டைப் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா ஃபீமேல் ஃபிஷ் ஃபெர்டிலைஸ் ஆகாத முட்டையை அதை வயிற்றுக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்ணும். அந்த முட்டை வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண் மீன் போய் அதை ஃபெர்டிலைஸ் பண்ணும். அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள்ல இந்த முட்டை பொறிச்சு குஞ்சுகள்லாம் வெளியே வரும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஃபிஷ். சிக்லிட்ஸ் மட்டும் இல்லாம அரவானா, கோல்டு ஃபிஷ், கிளவுன்